श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृत्यपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदाय आदिकवये मुख्यन्ति यं सूरयः तेजो वादिमृदां तथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवतं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वः परैरीश्वरः। सद्यो हृद्यवरुध्यते यत्र कृतिभिः शुश्रूषिभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितम् फलम् सुखमुखादमृतद्रवसंयुतम् पिबत भागवतम् रसमालयम् मुहुरहोरसिका भुवि भावुकाः। श्रीमद्भागवतत्तुल आरावद स्कन्धत्तुल पदनञ्जावद अध्यायत्तुल மகர்ஷி நமக்கு காண்பிக்கின்ற வழிகள் எல்லாம் நாம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு மின் அத்தியாயத்துல வரைச்சு விருத்தாசுர வதம் பண்ணினார். அந்த விருத்தாசுர வதம் இந்திரம் பண்ணினது, அங்க நடந்த சில நிகழ்ச்சிகள்லாம், அந்த பிரம்மஹத்திய பாபம்ன்றது பெரிய பாபமாச்சு, ஏற்கனவே விஸ்வரூபன வதம் பண்ணினதுனால அந்த பாபத்தை ஏதோ நாலு பேர் பங்கு போட்டுண்டா வாழ்ந்த கொடுத்து நான் வந்தேன். இப்படி ஒரு விருத்தாசுரம் பண்ணும்படியாக என்ன தேவதைகள் எல்லாம் சேர்ந்து ரிஷிகள் எல்லாருமா சேர்ந்து சொல்லிட்டாக்க, இந்த பிரம்மஹத்தி பாபத்துக்கு நான் எங்க போய் வழி தேடுவேன், இதை போக்கடிக்கிறதுக்கு என்ன வழி தேடுவேன்னு இந்திரன் விசாரப்பட்டதையும், அதுக்கு மகர்ஷிகள்லாம் சேர்ந்து நாங்கள்லாம் யாகம் பண்றோம், இந்த யாகத்தினால பிரீத்தனான திருவாழ்நாள்ல உனக்கு இந்த பாப்பங்கள்லாம் போகட்டும்னு இதெல்லாம் சொல்லி சொன்ன. அப்போ இந்த சன்னிவேசத்துல நடந்த ஒரு சில விஷயங்களை பார்க்கணும். என்னன்னா, எல்லாரும் இந்த பரீட்சித்த மகாராஜா, அவன் இந்திரன் வந்து அவனுக்கு புண்ணியம் வந்துட்டு அவன் அந்த பாப்பம்லாம் போயிட்டு பழையபடி இந்த சொர்க்கத்துக்கெல்லாம் ஆழ்பவனாக ஆயிட்டான். இந்த விருத்தாசுரனுடைய விருத்தாந்தத்தை யாரெல்லாம் கேட்கிறாடோ, இதம் மகாக்கியானம் அசேஷ பாப்மனாம் பிரக்ஷாலனம் தீர்த்தபதானு கீர்த்தனம் பக்தியுச்ரயம் பக்தஜனானு வர்ணனம் மகேந்திரமோட்சம் விஜயம் மருத்துவதான்னெல்லாம் சொல்லி, இது ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயம் இந்த விருத்தாசுர விதம். அதுக்கப்புறமா இந்திரனுக்கு பாப்பங்கள் போய் மறுபடியும் இந்திரன் தன்னுடைய நிலைக்கு அடையிற வரைக்கும் வரக்கூடிய இந்த விருத்தாந்தங்களை கேட்கிறவாளுக்கெல்லாம் பட்டேயூர் ஆக்கியானமிதம் சதா புத்தாகன்னு சிறுவந்தி அவள்லாம் நல்ல ஞானிகளாக ஆவா, அவள்லாம் தன்யம் யசஸ்யம் நல்ல தனசமிருத்தி ஏற்படும் புகழ் ஏற்படும் எல்லாம் சொல்லி விசேஷமா சொல்லி சொன்னார். சரி, எல்லாம் வாஸ்தவம் தான், ஒரு சந்தேகம் மாத்திரம் எனக்கு போக மாட்டேன்றதுன்னு பரீட்சித்து மகாராஜா கேட்கிறேனான். என்னன்னு கேட்டா, விருத்தாசுரன்றவன் ரஜஸ்தமசு ரஜஸ்து தமசுன்ற ரெண்டு குணங்கள், இந்த குணங்கள் மேலோங்கி இருந்து அவன் அசுரனாக பிறந்தவன். அவன் போய் பகவத் பக்தியில ஈடுபட்டவனாகவும் அந்த எம்பெருமானுடைய திருவடியினுடைய மகாத்மியத்தை மீதி பேருக்கும் உபதேசம் பண்றவனாகவும் இந்திரன் பெருமாளுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினால அவனுக்கு அசாதாரணமான சக்தியை பெற்றிருக்கிறான்,
அந்த பகவத் சக்தியும் அந்த ததீச்சி மகர்ஷியினுடைய சரீரத்தினால ஏற்பட்ட அந்த அஸ்தியினால ஏற்பட்ட வஜ்ராயுதத்தினுடைய மகாத்மியத்தையும் தெரிஞ்சுண்டு வஜ்ராயுதம் வீணா போகாது என்பதெல்லாம் சொன்னதோடு மாத்திரமில்லை, மீதி பேருக்கும் உபதேசமும் பண்றான், தேவதைகளுக்கெல்லாம் உபதேசம் பண்றான் பெருமாளுடைய திருவடியினுடைய பெருமையை. சண்டை போட்டாலும் கடைசியில சொல்றான், எனக்கு ஒன்றும் இதனால ஒன்றும் அழிவு ஒன்றும் இல்லை, நீ என்னை அடிச்சு நான் இந்த சரீரத்தை நான் விட்டேன்னாக்க நான் மோட்சத்துக்கு தான் போக போறேன், ஸ்ரீவைகுண்டத்தில் போய் பெருமாளுக்கு தான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க போறேனே தவிர எனக்கு நீ ஒன்றும் அழிவை ஏற்படுத்தலைன்னு சொல்ற. இவ்வளவு பெரிய சாஸ்திர விஷயத்த சாதாரணமான சத்ரஜஸ், அதாவது ரஜஸ்தமஸ் ஏறிட்டு இருக்கிறவாளால அங்கீகரிக்க முடியாத ஒரு விஷயத்த இவன் தானும் ஏத்துண்டு பிறருக்கும் உபதேசம் பண்ணும்படியாக ஒரு நிலை அந்த விருத்ராசுரனுக்கு வருதுன்னாக்க இதுக்கு மூல காரணம் என்ன? சுதுர்லபா பிரசாந்தாத்மா கோட்டிஷ்வபி மகாமுனே முக்தானாபபி சித்தானாம் நாராயண பாராயணா. நாராயண பாராயணா சுதுர்லபா, பெருமாளிடத்துல பக்தி உடையவர்களாக இருக்கிறவன்னா ரொம்ப ரொம்ப தேடி தேடி கண்டுபிடிக்கணும், அப்படிதான் இருந்துருக்கா. கோட்டிஷ்வபி மகாத்மனே மகாமுனே விருத்ரஸ்து சகதம் பாபா சர்வலோகோபதாபனா இத்தம் திருடமதி கிருஷ்ண ஆசீத் சங்கிராம உல்பணி. அதுலயும் ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும், இந்த விருத்ராசுரன் எப்படிப்பட்டவன், பாபிஷ்டன், சர்வலோகோபதாபனா, எல்லா லோகத்துக்கும் சிரமத்தை கொடுக்கிறவனாக இருந்திருக்கிறவன் அவன். அவனுக்கு போய் கண்ணனிடத்துல ஒரு திருடமான ஒரு பக்தி ஏற்பட்டது, அதுவும் எந்த சமயத்துல, சண்டை உடைச்சே அவன் தோத்துடுவான்ற இருக்க செய்யும் அந்த ஒரு சமயத்துல இப்படி ஒரு பக்தி வரும். சாதாரணமா நமக்கெல்லாம் என்ன ஆகும்னா, எல்லாருமே நம்ம எல்லாம் பிரமாண்டத்துல பக்தாலதான் இருந்துட்டு இருக்கோம், நமக்கு ஒரு சிரமம் வந்ததுன்னாக்க உடனே பெருமாளை வெய்ய ஆரம்பிச்சிடும், நான் எத்தனை நாள் அவருக்கு எவ்வளவு தலைக்கி விட்டுருக்கேன், எவ்வளவு பிரதட்சிணம் பண்ணியிருக்கேன், நிச்சயம் காத்தாலேந்து பெருமாளுக்கு வழக்கேற்றிருக்கேன், நான் எவ்வளவு நாள் ஜபம் பண்ணியிருக்கேன், அட்டாட்சரத்தை நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஜபம் பண்ணியிருக்கேன், இப்படி எல்லாம் பண்ணியிருக்கேன், அந்த பெருமாளுக்கு என்ன கண்ணு தெரியலையா காது கேட்கலையா நான் பண்ணதெல்லாம் அவருக்கு எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குறேன்னு பெருமாளை நம்ம வெய்ய ஆரம்பிப்போம். நமக்கு கஷ்டம் வந்ததுன்னாக்க இவனுக்கு பெரிய கஷ்டம் வந்த சமயம் இந்திரனோட சண்டை போடுற சமயம், அந்த சமயத்திலையும் கூட பெருமாளை நினைச்சிட்டு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றான், அந்த பகவானுடைய திருவடிகளுடைய பெருமையை சொல்றான். தான் நினைக்கிறத மாத்திரம் இல்ல, அந்த யுத்த பூமியில இருக்கிறவன் எல்லாரையும் அந்த பெருமாளுடைய திருவடியினுடைய மகாத்மியத்தை அறிஞ்சுக்கும்படியாக பண்றான். இது எப்படி ஏற்பட்டதுன்னு தெரியலையே, இதை நேரம் சொல்லணும்னு பரீட்சித்த மகாராஜா கேட்கறே, அதுக்கு சுக்கர் சொல்றே. அவர் சொல்லச்சே எப்படி சொல்றாருன்னா, இப்ப நானா சொல்லல, இது ரொம்ப சாவதானமா கேட்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப பெரிய வேதாந்த விஷயங்கள்லாம் நான் சொல்ல போறேன் நான் இந்த விருத்தாந்தத்துல வரச்சு, இதை கொஞ்சம் சாவதானமா கேட்கணும். இது என்னுடைய வியாசர் மூலமாக நான் தெரிஞ்சிருந்தேன், வியாசருக்கு நாரதர் சொல்லி, நாரதர் மூலமாக எனக்கு தேவரிஷியாக நாரதர் வியாசருக்கு சொல்லி அவர் மூலமாக நான் தெரிஞ்சின்ற விஷயம் அத்தை நான் உனக்கு சொல்றேன்னு சொல்ல. ஆசீத் ராஜா சார்வபௌமஹா சூரசயனேஷுவைந்திருபா சித்திரகேதுருதி ஖்யாதா யஸ்யாசீத் காமதுங்மஹி. சித்திரகேதுன்னு ஒரு ராஜா இருந்தான, சூரசேனன் ஆண்ட ஒரு ராஜ்யத்துல, காமதுங்மஹி அந்த பூமி அவன் எதெல்லாம் விரும்புறானோ விரும்புறதெல்லாம் கொடுக்கறதாக இருந்ததுன்னு சொல்லி சொல்ற. அதுதான் சுவாரஸ்யம்,
பூமி நமக்கு விரும்புறதெல்லாம் கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம்னாக்க, சகல க்ஷேமங்களோடையும் அவ இருந்தான்னு அர்த்தம் இருக்கு, அந்த ராஜா இருந்தான்னு அர்த்தம் இருக்கு. ஆசீத் ராஜா சார்வபௌமா சூரசே நேடு வைன்றபா சித்திரகே திருத்தி ஖ியாதா யஸ்யாசீத் காமதூமஹி தஸ்ய பார்யா சஹஸ்ராணாம் சஹஸ்ராணி தசா பவன்னே சாந்தா நிகச்சாபி நிருபோ நலேபே தாசு சந்ததி. லோகத்துல ஒரு மனுஷனுக்கு எதெல்லாம் திருப்தி படக்கூடியது எது என்பதெல்லாம் பத்தி இந்த இடத்துல மாரடி சொல்லி சொல்ற. அவனுக்கு காமதுக்காக இருக்கக்கூடியது சார்வபௌமன், சார்வபௌமன் சொல்றதுனால பூமி மொத்தம் அவனுடைய ஆதிபத்தியத்துல இருந்துருக்குன்னு அர்த்தம், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. அப்படி இதுவா இருந்தான் அவன், அந்த பூமியில அவன் எதெல்லாம் விரும்புறதாக இருக்கிறதோ விரும்புறது மொத்தம் அவனுக்கு கிடைச்சது பூமியில. இது ஒரு காமதுக்குன்னு சொல்லி சொன்னதுனால இது ஒரு அர்த்தம். இப்படி ரெண்டும் இருந்தும் கூட அவனுக்கு எத்தனையோ மனைவிகள் இருந்தா தஸ்ய பாரியா சஹசிராணாம் சஹசிராணி தசா சஹசிராணா பத்தாயிரம் இன்ட்டு ஆயிரம். இது என்ன, பத்தாயிரம் ஆயிரம் பாரியர்கள் அவனுக்கு மனைவிகள் இருந்தானா அந்த சித்திரகேதுக்கு. அவ்வளவு பேர் இருந்தாலும் கூட நலேபே தா சுசந்ததி, அவளிடத்துல இருந்து சந்ததி இல்லை, ஒரு குழந்தை இல்லாத இருந்தான். அவனுக்கு எப்படி இருக்கும்ன்றத பாக்குற. ரூப உதாரிய வயோ ஜன்ம வித்யைஸ்வரிய ஸ்ரீயாதிபிஹி சம்பன்னஸ்ய குணை சர்வைஹி சிந்தாவந்தியாபதேர பூத். சாதாரணமா மனுஷர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா ஒரு திருப்தி ஏற்படும். இப்ப நாமளே அழகா இருந்துட்டோம்னாக்க மீதி பேரை பார்க்கச்சே நமக்கு அழகில்லாத இருந்ததுன்னா அவெல்லாம் அழகா இருக்கா நம்ம அழகா இல்லையேன்னு ஒரு குறை வரும். நம்மளே சரீரத்துல நம்ம அழகா இருந்துட்டோம்னாக்க அந்த அழகா அந்த குறை இல்லாத இருந்திருக்கும் ரூபத்தினால. இது ரூபம் என்ன முக்கியம். ஔதாரிய வயோ ஜன்ம, ஔதாரியம் அதாவது பாத்திரமாக இருக்கிறவாளுக்கு கொடுக்கறது, அப்படி கொடுத்தா எல்லாரும் நம்மள வாழ்த்துவா, அதனால ஒரு சந்தோஷம் நமக்கு ஏற்படுறது லோகத்துல. வயசு யுவாவா இருந்தாக்க எல்லாராலையும் கொண்டாடுற மாதிரி இருக்கும். இது ரூபமும் இருந்து ஔதாரியம் இருந்து வயசு விருத்தனா ஆயிட்டான்னாக்க அப்பா அது அவ்வளவு திருப்திப்படாது. ரூபௌதாரிய வயோ ஜன்ம வித்ய, மேற்குடி பிறப்பு அதே மாதிரி நல்ல அனுஷ்டானங்களோடு இருந்தான்னாக்க அப்ப எல்லாராலையும் போற்றப்படுவனாக இருந்துட்டு இருப்பான். இதெல்லாம் இருந்துருக்கு. ஒண்ணு சத்குல பிரசூத்தம், வித்ய சாஸ்திரஜன்யமான ஜானம். ஐஸ்வர்யம்ன்றது இந்த சார்வபௌமத்துவம் இருக்கு, இங்க போக்கிய போகோபகரணம், நாம என்னென்னலாம் விரும்புறதோ விரும்புறதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்திருக்கு. இப்படி இவைகளோட கூட ஒருத்தன் கணக்கு இருந்தான்னாக்க லோகத்துல அவன் திருப்தியாக இருக்கிறவனாக இருக்கணும். ஆனா இவை எல்லாம் இந்த சித்திரகேதுன்ற இந்த ராஜாவுக்கு இவை எல்லாம் இருந்தும் கூட அவனுக்கு ஒண்ணு இல்லையா, ஸ்வயம் வந்தியாபதிஹி, அதாவது குழந்தை பெற்றெடுப்பதற்கு சாமர்த்தியம் இல்லாத மனைவிகளுக்கு கணவனாக இருக்கான் என்பது சொல்றது. இது குழந்தை பிறக்கிறதுன்றது ரெண்டு பேராலையும் ஏற்படக்கூடியது, வெறுமையான ஸ்திரீக்களை மாத்திரம் தோஷம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. எப்படி இருந்தாலும் இவனை சொல்லச்சே இவனை என்ன சொல்லுவா, இவன் யாருடைய கணவன் சொன்னாக்க குழந்தை பெற்றெடுக்காதவர்களுடைய கணவன் தானே சொல்லுவாவா. அதனாலதான் அந்த ஒரு குறை இருந்துருக்கே இவ்வளவு நிறை இருந்ததுனாலும் கூட இது எல்லாத்தையும் அழுத்தி அவனை துக்கப்பட வைக்கிறதான்
இப்படி அவன் துக்கப்பட்டான்னு சொல்லி சொல்றாரு. தத்தேகதாது பவனம் அங்கிரா பகவான் ரிஷிஹி. அந்த சித்திரகேதுவனுடைய அரண்மனைக்கு பிரம்மாவனுடைய குமாரனாக இருந்திருக்கிற அங்கிரஸ் அந்த மகர்ஷி வரைகிறான். அவர் வந்தவுடனே அவருக்கு என்னென்னலாம் எப்படி எப்படிலாம் உபச்சரிக்கணுமோ அப்படி சாஸ்திரியமாக அர்க்கபாத்திய அகமனியாதிகள்லாம் சமர்ப்பிச்சு அவரை பெரிய ஒரு ஆசனத்துல உட்காந்து வச்சு கீழே வந்து மகர்ஷி ஸ்தமுபாசீதம் வஸ்திரயாவனதம் க்ஷிதோ பிரதிபூஜ்ய மகாராஜ சபாம் ஆஸ்தேம் சமாபாஷேதமப்ரவீதே. அங்க போய் உட்காந்து அவன் கீழே உட்காந்துட்டான். அவர் பெரிய ஆசனத்துல உட்காந்து வச்சுட்டு தான் கீழே உட்காந்து தலையை குனிஞ்சுட்டு அவ இருந்திருக்கானா சித்திரகேது. அப்ப மகர்ஷி பார்த்து சொல்றான், அபிதே நாமயம் ஸ்வஸ்தி பிரகிருதி நாம் ததாத்மனா. ஒரு ராஜாவை எப்படி விசாரிக்கணும்ன்றத மகர்ஷி நமக்கு காண்பிக்கிறேன். அப்ப அந்த குசல பிரசனத்திலே ஒரு சுவாரஸ்யமாக இருந்திருக்கு. அபி அந்த குசலம் அபிதே அநாமயம் ஸ்வஸ்தி பிரகிருதி நாம் ததாத்மனா. அநாமயம் அப்படின்னாக்க ஆரோக்கியத்துல சொல்லச்சு, உன்னுடைய ஆரோக்கியம் எல்லாம் சௌக்கியமா இருந்துருக்கா, ஆரோக்கியம் இருக்கான்னு அர்த்தம் உனக்கு. இது உனக்கு மாத்திரம் இல்ல, உன்னை சார்ந்ததாக சொல்லப்படுகிற எல்லாத்துக்கும் உனக்கும் இருக்கா எல்லாம் இருக்கான்னு சொல்லி சொல்லி கேட்டுட்டு எதெல்லாம் அவரை சார்ந்ததாக இருந்திருக்கனாக்க அந்த ராஜா ராஜாவனுடைய பிரகிருதிகள். அந்த பிரகிருதிகள் யாருன்னா ஒவ்வொருத்தருக்கும் ராஜாவுக்கு வரச்சே ஏழு அம்சத்துல தெரிஞ்சுக்கணுமா, ஏழு அம்சம் ரொம்ப முக்கியம். தான் சுவாமியாக இருந்திருக்க தன்னை பத்தி தெரியணும், அமாத்தியனை பத்தி அந்த மந்திரிமார்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி யார் நமக்கு நண்பர்கள் சுகுறுத்து யாரெல்லாம் நமக்கு எதிரின்றத பாகுபடுத்தி தெரிஞ்சுக்கணும், அவளுடைய தனம் அதாவது தனாகாரத்துல ட்ரெஷரியில என்ன பணம் இருக்கு என்ன இல்லைன்றத அதை தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி தன்னுடைய பலத்தையும் தெரிஞ்சுக்கணும் தன்னுடைய பலஹீனத்தையும் தெரிஞ்சுக்கணும், பிரஜைகளுடைய க்ஷேமத்தை தெரிஞ்சுக்கணும், இது எல்லாம் உனக்கு சரியா இருந்துருக்கா, இதையெல்லாம் நீ தெரிஞ்சிருக்கியா. அபிதாராக பிரஜா மாத்யா பிரத்யாக ஸ்ரேண்யோத மந்திரிணா பௌரா ஜானபத பூபா ஆத்மஜ வசவர்த்தினஹா. இன்னொரு விஷயம், ராஜாவா இருந்திருக்கிறவன் மந்திரிமார்கள் சுகிருத்தாக இருக்கிறவா இவா சொல்ற வார்த்தையும் கேட்டு அதன் மூலமாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும், அப்பதான் அவளுக்கு க்ஷேமம் ஏற்படும், அவ யார் சுகிருத்து யார் எதிரின்றதெல்லாம் தெரிஞ்சு பண்ணணும்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் ராஜா தெரிஞ்சுக்கணும், இந்த மந்திரிமார்களோ அதை கேட்கிறேன், அபிதாராக பிரஜா மாத்யாக பிரத்யாக ஸ்ரேண்யோத மந்திரிணாக மந்திரிணா. இவாள்லாம் நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும், ராஜாவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும்னு அர்த்தம். பிரஜைகள் மந்திரிமார்கள் அமாத்தியர்கள் சேனை இப்படி இது எல்லாமே உம்முடைய கண்ட்ரோல்ல இருந்துருக்க. அப்படி இருந்தாதான் நாம அவ வார்த்தையும் கேட்கிறவளாக நாம இருக்கணும், அவளும் நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாதான் லோகத்துக்கு ராஜாவா இருக்கிறது உனக்கு க்ஷேமம் ஏற்படும், அகில இந்த மாதிரி எல்லாம் உனக்கு இருக்கான்னு அவர் பாட்டுக்கு வெறும ஒரு ராஜாவை விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கிறான். ஆத்மன பிரியதேனாத்மா பரதஸ்வதேவமா லட்சயே லப்த காமம் துவாம் சிந்தையா சபலம் முகம். உன்னை பார்த்தா ஒரே ஒரு விஷயம் தோன்றது, நம்ம மனசுல இருக்கிறத நம்ம முகம் காண்பிச்சு கொடுத்துடுறது. அந்த மாதிரி உன்னுடைய முகம் ஒண்ணும் காண்பிச்சு கொடுக்கறது உனக்கு ஏதோ ஒரு பெரிய துக்கம் இருக்க மாதிரி இருந்துருக்கு, அது என்னதுன்றத நீ கணக்கு சொன்னேனாக்க நாம பார்க்கலாம்,
என்ன சொல்லி சொல்ற? அத சொன்ன உடனே இவனும் சொல்லி சொல்றான், பிரஸ்ரயா வனதோபியாக பிரஜா காமஹா தத்தோ முனிம். ரொம்ப வணக்கத்தோட அவரை சேவிச்சுண்டு தன்னிடத்துல இருக்கக்கூடிய தனக்கு இருக்கக்கூடிய துக்கத்தை இந்த சித்திரகேத்து சொல்ற. பகவான் கிண்ண விதித்தம் தபோ ஜான சமாதி யோகி நாம் தஸ்த பாபா நாம் பகிரந்த ஷரீரிடோ. உமக்கு தெரியாது, எதுவுமே கிடையாது, நீர் மகாயோகி, நீ தேவ ரிஷி, நீர் எனக்கு என்ன குறை என்றது நான் சொல்லி நீர் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, உமக்கே எல்லாம் தெரியும். ஆனாலும் நீர் கேட்கிறேர், எம் வாயால என்னுடைய குறைய சொல்லணும்னு நீர் கேட்கிறேர், அதெல்லாம் நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்கல, நான் சொல்றேன். நானே என்னன்னா லோகபாலைரபி பிரார்த்தியாக சாம்ராஜ்யஸ்வரிய சம்பத நந்தயந்திய பிரஜம்மாம். லோகத்தில் யாருமே குழந்தை இல்லாத என்ன யாருமே கொண்டாடுறது இல்லை. என்ன இது ஒரு குறை, இப்படி குறையோடு இருக்கிறவனாக அவன் இருந்துட்டு இருக்கான். அந்த மாதிரி வரைச்சு தத்தப்பாகி மகாபாங்க போர்வை யதாதரே மதுஸ்தாரம் பிரஜயா தத்விதேகினாம். ஒரு பெரிய ஒரு இருட்டு, சந்ததி இல்லாத போயிடுத்துனாக்கா இந்த லுப்த பிண்டோதக கிரியான்னு சொல்லி சொல்றது, இனிமே இந்த வம்சத்துல இருக்கிறவா யாருமே நமக்கு பிண்டத்தையோ தர்ப்பணத்தையோ கொடுக்க போறா, உதகதானமும் பண்ண போறதில்லை, பிண்டமும் கொடுக்க போறதில்லைன்னுட்டு பித்திருக்கள்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாளாம். அவள்லாம் அப்படியே இருட்டுல போயிடுறவாளா ஆயிடுவாளாம். அவளையும் இருட்டுல போக வச்சு நானும் இருட்டுல போகும்படியான ஒரு நிலை எனக்கு ஏற்பட போறது, அந்த மாதிரி நிலை வராது இருக்கிறதுக்கு நீர் தான் அனுகிரகம் பண்ணணும்ன்றத இந்த இடத்துல சித்திரகேத்து பிரார்த்தனை பண்ற. அப்போ இத்தியர்த்தித பகவான் கிருபாலுகும் பிரம்மண சுத ஸ்வபயித்வா கரும் துவாற்றம் தொட்டாரமயஜத்விபூ. தொட்டாவை குறிச்சு அவரே ஒரு யாகம் பண்ணிடறான் அங்கிரசு, அதெல்லாம் ஒரு சருவை இது பண்ண சருவ புராடாசம்லாம் சொல்லி இது ஒரு பிரசாதம், யாகத்துல இருந்து யாகத்துக்கு வரச்சே பண்ணக்கூடிய ஒரு சரு. அந்த சருவை பண்ணி அதை கொண்டு வந்து கொடுத்தேறான். ஜேஷ்டா சிரேஷ்டா ஜயா ராஜ்யா மகிழீனாஞ்ச பாரத நாம்னா கிருதத்யுதிஹி தஸ்யை யஜ்ஞோ ஜேஷ்டமதா த்விஜஹாம். இவருக்கு கோடி மனைவிகள் இருந்தான்னு சொன்னார் இல்லையோ, அந்த கோடி மனைவியில கிருதஜ்யுதின்னு ஒத்தி, அவதான் எல்லாரும் காட்டிலும் மூத்தவளானவள், அவர் ரொம்ப ரொம்ப நல்ல குணங்களோட இருந்தவளாம். அவளுக்கு அதை கொண்டு வந்து கொடுத்தேறான், இந்த சருவை நீ சாப்பிடுமான்னு கொடுத்தேறான். கொடுத்துட்டு அவர் சொன்னேறான் ஒரு விஷயம், ஹர்ஷசோக பிரதஸ்துபியம் இதி பிரம்மசுதோயோ. இது என்னாகும்னா இந்த சருவை சாப்பிடு, இந்த சருவுனால ஒரு குழந்தை ஏற்படும், அந்த குழந்தை உனக்கு சந்தோஷத்தையும் உண்டு பண்ணும் துக்கத்தையும் உண்டு பண்ணும் என்ன சொல்லிட்டேனா. இது கேட்ட உடனே சரி வேற என்ன சொல்ல முடியும், எப்பயோ வரப்போறது துக்கம் பரவாயில்ல, இப்ப என்ன சந்தோஷம் வருதுன்னா சந்தோஷத்தை அனுபவிப்போம்னு நினைப்போம் இல்லையோ எல்லாருமே. அந்த மாதிரி இவரும் அது அப்படியே பக்தி சிரத்தையோட சாப்பிட்டு அவளும் அந்த ஒரு கால விசேஷத்துல அந்த கர்ப்பத்திலையும் குழந்தையும் பறக்கிறது. சசியா அனுதினம் கர்ப்பகா சுக்லபட்சை ஓடு மகாம் பவ்ருதே சூர தேதேசேதான்றப்பா. அவள் நாலு மேனையும் பொழுதுற வண்ணமா சொல்ற மாதிரி அவள் ரொம்ப ரொம்ப இந்த குழந்தையோடு கர்ப்பமாக இருக்கச்சே ரொம்ப பிரகாசமாக இருந்தாளாம். ஒரு நல்ல நாள்ல ஒரு குழந்தையும் பெற்றெடுத்தாளாம். கிருஷ்டோ ராஜா குமாரஸ்ய ஸ்நாதசுதிரலங்கிருதம் வாசயித்வா சிஷோ விப்ரைஹி காரயாமா சஜாதகம். குழந்தை பிறந்துடுத்து, குழந்தை பிறந்த உடனே அப்பாவா இருக்கவா என்ன பண்ணோம்னா, இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லிருக்கு,
அந்த குழந்தை பிறந்ததுன்னு கேட்ட உடனே அப்படியே போய் தீர்த்தமாடிடணும். அப்பாவா இருக்கிறவா அந்த உடனே தீர்த்தமாடிட்டு அவ மனசா எங்கன்னா நல்லா தானம் பண்ண முடியுமோ அதெல்லாம் தானம் பண்றதா பண்ணணும். நம்மண்ட இருந்தாருட்டும் இல்லாட்ட போட்டோம், இது வரவா செலவா, இது மானசிகமான தானம் பண்ணிடணுமா எல்லாத்தையும். இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு இவருக்கும் அந்த ஜாதேஷ்டின்னு எஸ்டிய பண்ணி இவரும் நிறைய எல்லாருக்கும் தானெல்லாம் பண்ணி வாரி வாரி கொடுத்தேறான். கிராமான் ஹயான் கஜான் பிராந்தான் அற்புதான் ஷட்டு அற்புதான் ஷட்டுன்னு 60,000 தேனு பசுக்கள் எல்லாம் எல்லாத்தையும் இப்படி இப்படி எல்லாம் தானம் பண்ணேறான். இப்படி பண்ண அந்த அம்மாவுக்கும் அந்த குழந்தையினிடத்துல ரொம்ப ரொம்ப பிரீத்தி ஏற்பட்டது. அதோடு இல்லாத எப்ப பார்த்தாலும் அந்த குழந்தை குழந்தைன்னு அத்தையே நினைஞ்சுண்டு இருந்தாலாம். இப்படி இருந்ததுனால கிருதஜதியினுடைய சக்கரத்துகள்னு சொல்லுவா, அதாவது இந்த சித்திரகேதனுடைய மீதி மனைவிகளுக்கெல்லாம் இவளிடத்துல ஒரு பொறாம வந்துட்டு, அந்த குழந்தையினிடத்துல ஒரு பொறாம வந்துட்டு, அசூயை வந்துட்டு, அதோடு இல்லை இவரா சித்திரகேதுவா என்ன பண்றாருனாக்க, இந்த குழந்தையும் இவள் விஷயத்திலேயே தான் போறேனே தவிர மீதி பத்தி மீதி பேரை பத்தி லட்சியமே பண்ணாத இருந்துட்டு, அவ எவ்வளவுதான் நல்ல இதோட இருந்தாலும் கூட, அழகா இருந்தாலும் நல்ல எண்ணத்தோட இருந்தாலும் கூட அவ யாருமே லட்சியம் பண்ணாத இருந்துருக்கலாம். அவெல்லாம் சொல்லி சொல்லலாம், திக பிரஜான் ஸ்திரியம் பாப்பாம் பத்யுஷ்டாகிருகசம்மதாது சுப்ரஜாபிஹி சபத்னிபிஹி தாசீமிவ திரஸ்கிருதாம். பல மனைவிகள் ஒருத்தருக்கு இருந்து, ஒருத்தருக்கு குழந்தை இருந்து மீதி பேருக்கு குழந்தை கணக்கு இல்லாத போயிடுத்துனாக்க, அந்த மாதிரி மனைவியா இருக்கிறத காட்டிலும் ஒரு கொடூரமான இது வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்ற. திக பிரஜாம் ஸ்திரியம் பாப்பாம் அப்பிரஜாம் ஸ்திரியம், குழந்தை இல்லாத பெண்ணா இருந்துட்டு கணவனுக்கு மனைவியா இருக்கிறதுன்றது அதை காட்டிலும் ஒரு கொடுமை வேற ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி சொல்ற. தாசி நாம் அதுல வேற ஒத்திக்கு கணக்கு குழந்தை இருந்துட்டுன்னா அவளுக்கு தாசி மாதிரி ஆயிடும். தாசீனாம் கோன சந்தாபா சுவாபின பரிச்சரியா, அப்ப தாசிகளுக்கு இருக்கக்கூடிய நிலை என்ன இருந்துட்டு இருக்கோன்றத யோஜனை பண்ணி பாருங்க. அந்த நிலை தானே நமக்கும் வந்துட்டுன்னு இவா மொத்த பேரும் அவ்வளவு ஒரு வெறுப்போடையும் அசூயோடையும் இருந்தாலாம். இவா எல்லாருமா சேர்ந்து அந்த குழந்தைக்கு தரந்தது குமாராய துர்மர்ஷான் ரிபதிம் பிரதி, அந்த குழந்தை மறுபடியும் பொழைக்க முடியாததாக இருக்கிற விஷத்தை கொடுத்துட்டா அந்த குழந்தை, விஷத்தை கொடுத்துட்டா அந்த குழந்தை போயிட்டு. அவ பாவம் கேட்கிறான், கிருதஜதி கேட்கிறான், அங்க தாதி அவளுக்கு தாதிமார்கள் இருப்பான், இதுக்கு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற சமயம் வருது, அந்த பால் கொடுக்குற சமயம் வர்றதுனால தாதிமாரை கூட்டு போ குழந்தையை எடுத்துட்டு வா நான் பால் கொடுக்கணும்னு சொல்றான். புத்திரமானயமே பத்ரா இதி தாத்ரீ மவோச்சது அச்சோதயதே சாசயானம் உபவ்ரஜ்ய திருஷ்டா சோஹத்தாரலோச்சனம் பிராணேந்திரியாத்மபித்யக்தம் ஹதாஸ்மித்யுபதம் அபமதன்மி. பார்க்கறா அந்த தாசி, அந்த தாதிமா போய் பார்க்கறா அந்த குழந்தைய பார்க்கறா, கண்ண முடிச்சு சரி என்னடா இது மீதி இந்திரியங்கள்லாம் எதனா வேலை செய்யறதான்னு பார்த்தோம், ஒன்றும் வேலை இல்லை, வேலை செய்யலை, பிராணனும் போயிட்டு அந்த குழந்தைக்கு உற்சாச நிச்சாசமும் இல்லை. ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு அவ போய் அழறா போன்னு கூச போடுறா. அதை கேட்ட உடனே இவளுக்கு வந்து பார்க்கறான் பிரசாதுரம் ஸ்வனம் இத பார்த்து இந்த கேட்டு அவளுக்கும் அந்த இவ மொத்த பேருக்கும் இந்த ராணி அழறா. அந்த மீதி பேர்லாம் இருக்கா பாருங்க, இவளும் சேர்ந்து அழற மாதிரி பானு பண்றோம். இது மொத்தத்துக்கும் காரணம் ராஜாவினுடைய மீதி பத்னிகள் தான். அப்படி இருந்தாலும் கூட அந்த ஒரு நீலி கண்ணீர்னு சொல்றாள், அந்த மாதிரி நீலி கண்ணீர் வடிக்கிறாளாம். அங்க பார்த்தோம்னாக்க ராஜா வந்து பாக்குற, ராஜாவும் ஸ்ருத்வா மிருதம் புத்திரம் அலட்சிதாந்தகம்
विनष्ट दृष्टि प्रपतन खलन पथि स्खलन पथि स्नेहानुबंध இங்க பாக்குற அந்த குழந்தைய பாக்குறேன், பார்த்தா அந்த காலெல்லாம் தடமாடுறது, நடக்க முடியல, என்ன இப்படி ஆகி போச்சே நமக்கு இந்த குழந்தை போயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஓன்னு அழுதுன் இருக்கிறான். யாரு? இந்த ராஜாவும் அழுதுன்னு இருக்க. பபாத பாலஸ்ய சபாத மூலே மிருதஸ்ய விஸ்திரஸ்த சிரோ ருஹம்பரஹம் தீர்க்கம் ஸ்வதன்மே பாஷ்பகலோபரோதோ நிருத்த கண்டோ நசசாக்க பாஷிதும். வார்த்தை வரலையும் அவருக்கு, என்ன சொல்றதுன்னு வார்த்தை. நிருத்த கண்டா நசசாக்க பாஷிதும், அப்படி பெரிய பெருமூச்சு விடுறான். தீர்க்கம் ஸ்வதன்னு மிருதஸ்ய விஸ்ரஸ்த சிரோ ருஹம்பர, தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு, அவர் ஆடையெல்லாம் கண்ணா இதுவா இருந்துட்டு இருக்கான். இப்படி அவர் கஷ்டப்படுறான். பதி நிரீட்சோ ருஷுசார்பிதம் ததா மிருதஞ்ச பாலம் சுதமேக சந்ததிம் ஜனஸ்ய ராஜ்ஞி பிரகிருதேஷ்ச ஹ்ருத்ருஜம் சதீததானா விலலாபசித்ரதா. அந்த கிருதஜதி பாக்குறா, இந்த பக்கம் பாக்குறா, அந்த பக்கம் பாக்குறா. இந்த பக்கம் பார்த்தா குழந்தை அப்படியே மிருதமாக இருந்துட்டு இருக்கு, ஜீவன் இல்லாத குழந்தை இருந்துட்டு இருக்கு. அந்த பக்கம் பார்த்தா கணவன் அப்படியே வார்த்தை கூட வராத அந்த குழந்தை போன துக்கத்துல அப்படியே கஷ்டப்பட்டு தொஞ்சி போய் இருந்துட்டு இருக்க அதை பாக்குறானா யோ. அப்போ தனக்கு எப்படி எப்படி எல்லாம் அழறதுன்னு தெரியலையா அவனுக்கு. அப்ப சொல்ற, நஹி க்ரமச்சேதிஹ மிருத்யு ஜன்மனோ சரீரிணாமஸ்து ததாத்ம கர்மபிஹி யஸ்னேஹ பாசோ நிஜ சர்க்க விருத்தயே ஸ்வயம் க்ருதஸ்தே தமிமம் விவ்ருஷ்டதி. இப்படி ஒரு நிலை வரதா இருந்ததுன்னா எனக்கு குழந்தைய கொடுக்காத இருந்திருக்கலாமே. அஹோ விதாதஸ்துவம் அதீவ பாலிஷா எஸ் ஆத்மதிருஷ்டியா பிரதிரூபமீகசே. இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு அதை எடுத்துக்கவும் எடுத்துக்கிறதுன்னு பண்ணாக்க இது என்னன்னு சொல்லி சொல்றது. ஆனா இதுதான் அர்த்தம் போல இருக்கு. அன்னைக்கு மகர்ஷி சொல்லச்சு, இந்த குழந்தையால உனக்கு ஒரு சுகமும் ஏற்படும் துக்கமும் ஏற்படும் சொன்னேற. இது இப்படிப்பட்ட துக்கம்னு எனக்கு தெரிஞ்சிட்டதுன்னா எனக்கு அந்த குழந்தையும் வாணாம் துக்கமும் வாணான்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த சுகத்தை கொடுத்துட்டு இப்படி துக்கத்தை கொடுத்துருக்காருன்னு கதறானாம். அஞ்சஸ்தரேம பவதா பிரஜதுஸ்தரம் யதேத்வாந்தம் நயாஹ்ய கருணேன யமேன தூரம் அகருணேன யமேன தூரம். துளிக்கூட கருணைன்றதே இல்லாத இருந்திருக்கிற யமன் அவன் என்ன பண்றான்? துவம் தாத்த நார்ஹசிசி மாம் கிருபணாம் ஆதாம் சக்ரூங்கிதரம் துவம் தாத்த. நீ வந்து எதுவும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு சிரமத்தை நீ கொடுத்துட்டு என்ன அந்த குழந்தைய பார்த்து சொல்லிருக்கலாம். உத்திஷ்டதைமே சிசவோபயசாமாஹ்வயந்தி நிருபநந்தன சம்விஹர்த்தும். இப்ப எல்லாரும் நீ ராஜாவா இருந்துட்டு லோகத்தெல்லாம் ரட்சணம் பண்ண போறேன்னு நினைச்சிட்டு இருக்க, நீ இப்படி போயிட்டேன்னு இந்த குழந்தைய நினைச்சிட்டு கேவி கேவி அழறாளாம். விலபந்தியாமிருதம் புத்திரம் இது சித்திர விலாபனை சித்திரகேது பிரசந்த முக்த கண்டோரு ரோதா. அவள் அழறத பார்த்தா இவருக்கு அழுகையா வருது, இவருக்கு வார்த்தையே வராத இருக்கிறத பார்த்தா அவளுக்கு அழுக வருது. இவா ரெண்டு பேரும் அழறத பார்த்தோம்னாக்க இவாளிடத்துல பிரீத்தி இருக்கிறவா மொத்த பேருக்கும் ஒரு அழுக வருதான். சர்வமாசீத சேதனம் எல்லாம் அச்சேதனம் வந்து ஆயிட்டாளாம். ஒன்னும் இது இல்லாத ஒரு உணர்ச்சியே இல்லாத ஆயிட்டாளாம். இப்படிப்பட்டு இருந்துட்டு இருக்காளாம். இந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துல அங்கிருந்து மறுபடியும் நாரதரோட கூட அந்த அங்கிரசு மகர்ஷிய வரையறான். இங்க பார்த்து அந்த குழந்தை பக்கத்துல விழுந்து கிடக்குற, அந்த குழந்தை மிருதமாக இருந்துட்டு இருக்கு,
இவர் மிருத சதிருஷமாக இருந்திருக்கிறவர். இவர் அப்படிப்பட்ட இவர் ரெண்டு பேரையும் பார்த்து அவர் கேட்கிறாராம், கோயம் சாத்தவ ராஜேந்திர பவான் யமனு சோசதி துவஞ்சாஸ்ய கதம சிருஷ்டம் புரேதானீமதரம். இப்ப ராஜா என்ன அழுத்துன்னு அழுதுன் இருக்க, யாருக்காக நீ அழறப்பா, என்ன போயிடுச்சு இப்போ என்னாச்சுன்னு கேட்கிறாராம். கோயம் சாத்தவ ராஜேந்திர பவான் யமனு சோசதி துவஞ்சாஸ்ய கதம சிருஷ்டம் புரேதானீமதரம். இப்போனா இவன் உனக்கு குழந்தையா இருந்திருக்கான், குழந்தையா இருந்திருக்கான்ட்டு போயிட்டேன். இதுக்கு முன்ன ஜென்மால அவன் யாருக்கோ குழந்தையா இருந்துதானே இப்ப வந்திருக்கான் உனக்கு. அப்போ உன் குழந்தைன்னு எப்பவுமே உன் குழந்தை இல்லை இல்ல. இப்ப இவன் போயாச்சு, போன பிற்பாடு இன்னும் யாருக்கோ ஒருத்தனுக்கு குழந்தையா பிறக்க போறான், எங்கேயோ போக போறான். அப்போ உன் குழந்தைன்றது எப்ப பார்த்தாலும் இருந்தான் இருக்கான்னப்பா. யதா பிரயாந்தி சஞ்சாந்தி ஸ்ரோதோ வேகேன வாலுகாக சயுஜந்தே வியுஜந்தே ததா காலே நதேகினாராம். இப்ப இது போயிட்டான்னு எல்லாம் அழகுதுல ஒரு பெரிய விஷயமே இல்லப்பா. ஒரு பெரிய நதி பிரவாகம் போறது, அந்த நதி பிரவாகம் போகச்சே பார்த்தோம்னாக்க அது போய் முடிஞ்ச பிற்பாடு அந்த இந்த பிரவாகம் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு பார்த்தோம்னா பள்ளமா இருந்த இடம்லாம் மூடாயிடும், மூடா இருந்திருக்கிற இடம்லாம் பள்ளமாயிடும், ரெண்டும் இருக்கும். அதே மாதிரிதான் இவெல்லாம் பிறப்பும் இறப்பும்ன்றது, ஒரு சமயம் உன்னோட சேர்ந்திருக்கா வந்திருக்கு, இன்னொரு சமயத்துல இல்லாத போயிட்டா, அவ்வளவுதானே. இதுக்காக போய் இவ்வளவு கஷ்டப்பண்ணமானா நீ அப்படின்னா, யதாதானாசு வைதான பவந்தி நபவந்தி ஏவம் பூதேஷு பூதானி சோதிதானி சமாயையா. ஒரு விரை விரைக்கிறோம், விரை விரைச்சாக்க மரம் வளர்றது இல்ல செடி வளர்றது. இப்ப இந்த அந்த காலத்துலாம் கிராமங்கள்லாம் ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவா, ஆடி மாசத்துல ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு குழி போட்டு அவரை செடி புடலங்கொடி அவரை கொடி புடலங்கொடி இதெல்லாம் போடுவா. இது போட்டுதுன்னாக்க ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு இந்த ஐப்பசி கார்த்திகெல்லாம் நிறைய புடலங்கெல்லாம் காய்க்கும், அவரைக்கெல்லாம் காய்க்கும். இந்த சீசன்ல பூஷணிக்காய் புடலங்காய் இதெல்லாம் நிறைய காய்க்கும். இது ஒரு ரெண்டு மூணு மாசம் காய்ச்சதுன்னாக்கா அதுக்கப்புறமா தானா ஆண்டு மாறிடுறதுன்னு சொல்லிடுவோம், அது முடிஞ்சு போயிடுறது. அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு மறுபடியும் அடுத்த வருஷம் நாம வந்து மறுபடியும் விரைய நட்டு முளைச்சி பண்றோம். இதெல்லாம் இப்படிதானே ஆடுது. அப்ப அதுக்கோசரம் இறனை ஆயிராள, இது நமக்கு பலன் கொடுத்தது இப்ப இல்லாத போயிட்டேன்னு இறனை ஆயிராள. ஜன்ம மிருத்தியோர் யதா பச்சாதே பிராங்கைவம் அதுனாபி போகும். இந்த பிறப்பும் இறப்புன்றதும் இதுக்கு முன்ன எப்படி இருக்கோ அதே மாதிரிதான், இதுக்கு அப்புறம் எப்படி ஆப்புறதோ அப்புறம் அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கு. பூதை பூதானி பூதேஷ்யவதி பெருமாள் தான் இவைகள் எல்லாம் சிருஷ்டிக்கிறேன். அது இருக்கும் கொஞ்ச காலம் இருக்கும், அவர் இஷ்ட பிரகாரத்துக்கு கொஞ்ச காலம் கர்மாதீனமா இருக்கும்படியாக பண்ற, அவரே தான் அதை இல்லாதபடியும் பண்ற. நம்ம காரியம் எங்க இருக்கு? நாம எதனா அதுல தப்பு பண்ணியிருந்தோம்னா அதுல விசாரப்படுறதுக்கு அர்த்தம் இருந்திருக்கு. நீ என்னத்துக்குப்பா விசாரப்படுற அப்படின்னு சொன்ன. இப்ப ஒரு விஷயம் கேட்கிறோம், என்னுடைய தேக சம்சர்க்க பிரயுக்தமாக தானே இதுக்கு வந்திருக்கு. இப்போ அதுல ஒரு கேள்வி என்னன்னா, ஜீவனுக்காக நீ கஷ்டப்படுறியா இல்ல இந்த சரீரம், இந்த குழந்தை சரீரம் இருக்க இந்த சரீரம் அழியிறதா அழுத்துன்றதுக்கோசரம் கஷ்டப்படுறியா? ஜீவனுக்காக கஷ்டப்படுறதா இருந்தாக்க அந்த ஜீவன் அழியல, அது அப்படியே இருந்துதான் இருந்துருக்கு. சரீரத்துக்காக கஷ்டப்படுறதா இருந்தா ஒரு நாள் இல்லைன்னா அந்த ஒரு நாள் அந்த சரீரம் போகதான் போறது, அதுக்காக கஷ்டப்படலன்னா இல்ல இல்ல இந்த சரீர சம்பந்தத்தோட இந்த ஜீவன் இருக்கிறதுக்கு நான் காரணமாக இருந்ததுனால, என்னுடைய குழந்தையா இருக்கிறதுனால அதுக்காக நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி சொன்னா. சரி, அப்படி கஷ்டப்படுறதா இருந்தா கூட அதுவும் எப்ப வரும்னு நீ யோசனை பண்ணி பாரு. இதுக்கு முன்ன இது யாருக்கு குழந்தையா இருந்தது, இதுக்கு அப்புறமா யாருக்கு குழந்தையா இருக்க போறது, இதுக்கும் நீ உனக்கும் அந்த குழந்தைக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் இருக்க, இது நித்திய சம்பந்தம் இல்லையே, ஏதோ ஒரு கதாச்சித்து வரக்கூடிய சம்பந்தம் தானே. இது பஸ்ல போறோம், ரயில்ல போறோம், ரயில்ல போறச்சே பக்கத்துல இருக்கிறவன் ரொம்ப ஒரு சாதுவான வார்த்தையை நல்ல வார்த்தையை சொல்லிட்டு வரான், அவர்கிட்டே ரொம்ப பிடிச்சு போறது. அதுக்கோசரம் அவனுடைய நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், நான் ஸ்டேஷன் வந்தா இறங்கி போயிடுறோம், இல்ல அவனும் தான் அவன் ஸ்டேஷன் வந்துன்னா அவன் இறங்கி போயிட போறான். அந்த மாதிரி தானே இது, இதுல என்ன இருக்குது, இதுக்கு போய் இவ்வளவு கஷ்டப்படுறீன்னு அவர் அங்கிரஸ்து உபதேசம் பண்றேதான். இந்த உபதேசத்தெல்லாம் கேட்டு
ஓரளவு இவனுக்கு தெளிவு வருது. தெளிவு வந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சில சிரமங்கள்லாம் வருது. அப்ப நாரதர் சொல்றேறான், சரி நான் வந்து ஒன்னு பண்றேன், நானு இந்த குழந்தையோ இந்த குழந்தைக்கு உண்டான ஒரு ஜீவன் இருக்கு, அந்த சரீரத்தை விட்டுட்டு அந்த ஜீவன் போயிட்டோல்லையோ, அந்த ஜீவனையே வேணா நான் மறுபடியும் கூட்டு இந்த சரீரத்திலேயே இருந்திருப்பா, இந்த அம்மா அப்பாவோட நீ இருந்துரும்னு நான் சொல்றேன், அது என்ன பதில் சொல்றதுன்றத பாரு, அதுக்கப்புறமா உனக்கு வேணும்னாக்க அந்த குழந்தைய பத்தி விசாரம் பண்ணுன்னு சொல்றேன் நாரத. அப்போ இவருக்கும் ஒரு தெளிவு ஏற்பட்ட பிற்பாடு நாரதரிடத்துல அவர் என்ன சொல்றேன்றத பாக்கிறதுக்காக காத்துருக்கு. நாரதர் என்ன சொல்ல போறேன்றத அடுத்த உபன்யாசத்துல நாம பார்க்கலாம். இன்னைய இதெல்லாம் சொல்ற விஷயங்கள் என்னன்னாக்க, எந்த ஒரு சமயத்திலையும் பகவானிடத்துல பிரீத்தியோடு இருக்கணும், இது விருத்தராசுர விருத்தாந்தத்தினால ஏற்படுறது. ரெண்டாவது, லோகத்துல சுகம் துக்கம்ன்றது இருக்க, இது மாறி மாறி வரக்கூடியதுதான். ஆகையால சுகம் வந்ததுனால ஓஹோன்னு எகிரி குதிச்சுட்டு இருக்கக்கூடாது, துக்கம் வந்ததுனால அப்படியே தொஞ்சும் போயிடக்கூடாது. எல்லாமே அனித்யம்தான். எந்த ஒரு வஸ்துவிலையும் ரொம்ப அதிகமான ஒரு அட்டாச்மெண்ட்டை வச்சுக்க கூடாது. இதெல்லாம் உபதேசம் பண்றதுக்கு நல்லா இருக்கும், ஆனா அந்த அனுபவத்துல வரைச்ச எவ்வளவு முடியும்ன்றது தெரியல. அதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் திட்டமான ஒரு ஒரு அட்டாச்மெண்ட்டை வச்சிருந்தோம்னாக்க நமக்கு துக்கம் வர்றது குறைவா இருக்கலாம், அந்த பிரிவினால வரக்கூடிய துக்கம் குறைவா இருக்கும். எல்லாத்த காட்டிலும் ஆத்மாவுக்குன்னு ஒரு நல்ல காரியம்ன்றது இருந்துருக்கு, அந்த நல்ல காரியத்தை பார்க்கணுமே தவிர சரீரத்துக்கு உண்டான காரியத்தை மாத்திரம் நாம நினைக்கக்கூடாது. இதெல்லாம் தான் இன்னைய பாகத்துல மகிழ்ச்சி நமக்கு உபதேசம் பண்றது. பெருமாள் நமக்கு ஆத்ம ஞானத்தையும் கொடுத்து